Hi friends, welcome to our channel. Library, in this video, we will talk about Messenger. There are 7 super tricks in this video. There are some tricks that are very useful. Some tricks are very useful. Some tricks are very useful. Okay, let's go to this video. First, we will talk about trick. WhatsApp எப்படி நம்ம குரூப் கிரியேட் பண்றோமோ அதே மாதிரி மெசஞ்சர்ல குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும் WhatsAppல என்ன மாதிரி நீங்க குரூப் கிரியேட் பண்றீங்களோ அதே மாதிரி தான் மெசஞ்சர்ல இருக்கும் ரொம்ப ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம் WhatsAppல கூட இந்த कांटेक्ट சால் பண்ணலாம் பிரச்சனை கிடையாது ஜஸ்ட் நீங்க மெசஞ்சர் குள்ள போய்ட்டு மேலே பாத்தீங்கன்னா ஒரு பென்சில் சிம்பிளா இருக்கும் அந்த பென்சில் சிம்பிள ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன அந்த कांटेक्ट ஆட் பண்ண சொல்லும் அந்த ஆட் பண்ணிட்டு நீங்க அந்த டன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும் அதுல நீங்க அட்மினாவும் போட்டுக்கலாம் மத்தபடி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்க இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாது தெரியாதவங்க மேல போய் அந்த பென்சில் சிம்பிள கிளிக் பண்ணிட்டு பாருங்க அடுத்து ரெண்டாவது பார்க்க போற ட்ரிக் என்னன்னா நிறைய பேருக்கு இந்த Facebookல மெசஞ்சர்ல ஸ்டோரிஸ் போட்டுருப்பீங்க அப்படி அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் போடும்போது யார் யார் என்னென்ன ஸ்டோரிஸ் போட்டிருக்காங்கன்னு சில பேருக்கு தெரியாது சில பேர் அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைப்பீங்க நீங்க ஜஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஆன்லைன்ல இருக்கிற ஸ்டோரிஸ் போடுறது எல்லாமே காட்டும் அது இல்லாம யார் யார் என்னென்ன ஸ்டோரிஸ் போட்டிருக்காங்க தனித்தனியா பார்க்க முடியும் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்க கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாட் பீப்பிள் ஒன்று இருக்கும் அந்த பீப்பிள் போயிட்டு ஸ்டோரிஸ் இருக்கும் அந்த ஸ்டோரிஸ் கிளிக் பண்ணீங்கன்னா யார் யார் ஸ்டோரிஸ் போட்டிருக்காங்க இல்ல நீங்க ஸ்டோரிஸ் பண்ணான்னு போட்டுக்கலாம் இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் யார் யார் என்னென்ன ஸ்டோரிஸ் போட்டிருக்காங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால இந்த ட்ரிக்கை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து மூணாவது பார்க்க போற ட்ரிக் இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த எதுக்குன்னு பாத்தீங்கன்னா யார் யார் ஆன்லைன்ல இருக்கா அப்ப நிறைய பேருக்கு இந்த பார்க்க தோணும் சில பேருக்கு ஆன்லைன்ல இருக்கிறது தெரியாது ஏன்னா நம்ம சாதாரணமா சாட் பண்றதுனா அது யார் ஆன்லைன் இருக்குன்னு கரெக்டா காட்டாது சில பேருக்கு மட்டும் அந்த ப்ளூ கலர் காட்டும் பட் வாட்ஸ்அப்புக்கு இருக்க சில அட்வான்டேஜ் என்னன்னா வாட்ஸ்அப்ல நம்ம உள்ள போனா தான் ஆன்லைன்ல இருக்கான்னு காட்டும் பட் மெசஞ்சர்ல அப்படி கிடையாது ஜஸ்ட் ப்ரொஃபைல் கீழே ஒரு மாதிரி இதா இருக்கும் அது எப்படி பாக்கறதா நம்ம பார்க்க போறோம் ஜஸ்ட் கீழே பாத்தீங்கன்னா அந்த சாட் பீப்பிள் இருக்கும் அதே மாதிரி அந்த இதுல பீப்பிள் கூட போயிட்டு பீப்பிள் கூட போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த ஆக்டிவ் இருக்கும் ஆக்டிவ்ன்றது அது நம்பர் போட்டிருக்கும் எத்தனை பேர் ஆக்டிவா இருக்காங்கன்னு வரைக்கும் எல்லாமே நம்பர் போட்டிருக்கும் அதை பார்த்து நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் யார் யார் எப்பப்போ ஆன்லைன்ல வர்றா யார் யார் போறான்னு ஈஸியா நீங்க தெரிஞ்சுக்கலாம் அடுத்து நான் பார்க்க போற ட்ரிக் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சில பேருக்கு எதுக்குன்னா இந்த மெசஞ்சர்ல பாத்தீங்கன்னா இந்த மேல ஒரு கேமரா சிம்பிளாட் இருக்கும் அந்த கேமரா சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு நார்மல் வீடியோன்னு இருக்கும் அந்த வீடியோ கூட நீங்க போனீங்கன்னு கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க நார்மலா இருக்கணும் நீங்க நார்மல் எடுத்துக்கலாம் அந்த நிறைய ஆப்ஷன்ஸ் உள்ள போய் உங்க மூஞ்சி ஒரு டிராகன்ல மூஞ்சி மாதிரி இல்ல ஏதாச்சும் ஒரு ரேபிட் மூஞ்சி மாதிரி அது கரெக்டா அது உங்க மூஞ்சி கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணிக்கோ கண்ணுக்கு வேற எதுவும் இருக்கிற மாதிரி இந்த மேல தலைக்கு மேல ஏதாச்சும் வேற இருக்கிற மாதிரி இல்ல நீங்க கத்தனா நெருப்பு வர மாதிரி அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் அதில் பண்ணிக்கலாம் அந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பி ஜாலியாக கலைக்கலாம் ஜாலியாக இருக்கும் அந்த ட்ரிக்கை மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தேன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு இந்த ட்ரிக் கொஞ்சம் பிடிச்சிருக்கு அடுத்து அஞ்சாவது பார்க்க போற ட்ரிக் இந்த நிறைய பேருக்கு இந்த யூசர் நேம் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் யூசர் நேம் நிறைய கொடுத்துருப்பாங்க பட் மெசஞ்சர்லேயே அப்படி ஒரு யூசர் நேம் இருக்கு அதை நான் செட்டிங்ஸ்ல போய் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதாவது இந்த யூசர் நேம் மேலே என்ன பயன் அப்படின்னு கேட்டீங்கன்னா யார் ஒன்றுமே இல்லை நீங்கள் யூசர் நேம் யாருக்காச்சும் ஷேர் பண்ணுறீங்க அந்த மாதிரி ஷேர் பண்ணீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டு வரக்கும் வாய்ப்பு இருக்குது மேபி நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா அது போட்டிங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம் குரூப் மாதிரி ஒரு குரூப் ஆரம்பிச்சு அது மாதிரி ஃப்ரெண்ட் க்ரியேட் பண்ணிட்டு உங்கள் யூடியூப் டவுட்ஸ்லாம் அது மாதிரி நீங்கள் கேட்கலாம் மற்றபடி இந்த யூசர் நேம் வச்சு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதாவது வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆன்லைன் கிளாஸ் ஒரு டீச்சர் வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா இந்த யூசர் நேம் வச்சு அதை அப்படியே லிங்க்ஸ் கிரியேட் பண்ணிட்டு நிறைய வீடியோ போட்டு போகலாம் மெசஞ்சரில் வாட்ஸ்அப்பில் பண்ணுறதுக்கு மெசஞ்சர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாட்ஸ்அப்பில் இந்த லிமிட் இருக்குது பட் மெசஞ்சரில் நீங்கள் வீடியோ எடுக்க லிமிட்டில் மேபி இந்த ஆன்லைன் கிளாஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த யூசர் நேம் வச்சு இது பண்ணால் அது மட்டும் இல்லாமல் அந்த யூசர் நேம் எடிட்டும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து ஆறாவது பார்க்க போட்டிருக்கு இந்த ட்ரிக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க இல்லையனே சொல்ல முடியாது அது என்னன்னா டார்க் மோடு இதை பற்றி ஏன் சொல்றீங்கன்னா இல்லை மெசஞ்சர்லேயே இப்படி ஒரு டார்க் மோட் இருக்கு நான் அப்படின்னு சொல்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல் நல்லாவே இருக்குது மெசஞ்சர் நம்ம எப்பவுமே ஒயிட் கலரில் தான் பார்ப்போம் பிளாக் கலரில் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்குது ஆனால் அந்த டார்க் மோட் யூஸ் பண்ணி பாருங்கள் மேபி மேக்ஸிமம் நைட் டைம் யூஸ் பண்ணி பாருங்கள் இது எல்லாத்துலேயும் இது வந்துருச்சு இப்போ யூடியூப்லேயும் வந்துருச்சு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்கில் வந்துருச்சுன்னு தெரியல மற்றபடி மெசஞ்சர் எல்லா முக்காவாசி சோசியல் பிளாட்ஃபார்மில் இது கொண்டாந்துட்டாங்க அதனால் அந்த டார்க் மோடை யூஸ் பண்ணி பாருங்க நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அடுத்து ஏழாவது பார்க்க போட்டிருக்கு இது நிறைய பேருக்கு ஒரு கடுப்பான விஷயத்துலேருந்து காப்பாற்ற மாதிரின்னு சொல்லலாம் என்னன்னா சில பேர் இப்போ ஏதாச்சும் ஒரு யூடியூப் பார்த்துருக்கலாம் இல்லை கேம் விளையாண்டுருக்கலாம் அப்படி விளையாண்டுருக்கும் போது ஜஸ்ட் யாராச்சும் ஒரு மெசேஜ் அனுப்புறாங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறது மட்டும் இல்லாமல் சைடில் ஒரு ரவுண்ட் ஆட்டம் வந்து அந்த மெசேஜ் ஆட்டம் காட்டும் அது நிறைய பேருக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும் சில டைம் கேம் ஏதாச்சும் ஆட்டிருந்தோம்னா அது மாற்றி தொட்டோம்னா அது இதாகிடும் சில பேர் இந்த ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் இந்த பப்ஜி பிளேயர்ஸ்க்குலாம் ரொம்ப கடுப்பாக இருக்கும் மெசேஜ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அப்படி யார் யார் ரொம்ப அவசப்படுறீங்கன்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள் அதை நம்ம நீக்கிற மாதிரி தான் ஒரு செட்டிங்ஸ் சிம்பிளாக தான் இருக்குது ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரொஃபைல் சிம்பிளாக இருக்கும் அந்த ப்ரொஃபைல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போய் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட் ஹெட்ஸ் ஆன் ஆஃப் இருக்கும் சாட் ஹெட்ஸை ஜஸ்ட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு இனிமேல் அந்த மாதிரி மெசேஜ் வந்தாலும் உங்களுக்கு ஜஸ்ட் மேலே மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் ஆட்டம் வரும் தவிர உங்களுக்கு ஸ்க்ரீனில் எந்த இதுவுமே அந்த மாதிரி பார்ப்பு பார்க்காது இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அந்த ட்ரிக்கை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இந்த ஏழு ட்ரிக்கு முடிஞ்சிருச்சு
இந்த ஏழு ட்ரிக்கில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்ச மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எனக்கு எது பிடிச்சிருந்தனா அந்த வீடியோ வந்து ஃபேஸை மாற்றுறதும் இப்போ கடைசி சொன்ன ட்ரிக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இந்த ஏழு ட்ரிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ஒர்க் ஆச்சுன்னு சொல்லுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ ஃப்ரைடே 6:00 நம்ம சேனல் அப்லோட் பண்ணப்படும். உங்கள் கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை கொடுக்குற வீடியோ சண்டே அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு உங்கள் ஆதரவு ரொம்ப தேவைப்படுது. ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் ஒரு வீடியோவில் தனியாக ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸ் கிளியர் பண்ணுறேன். மீண்டும் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பாய்.